நான் சாப்பிட்றேன். விங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஐட்டம். ஹாய், திஸ் இஸ் திவ்யா ஃப்ரம் திவ்யாலி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, சல்லூரில் இருக்கிறேன், சர்க்கிட் ஹவுஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப்பிங், ஓகேங்களா. அது எங்கே இருக்கேன் அப்படின்னா, நியர் கலெக்டர் பெங்களூர், ஓகே. அங்கே தான் நான் இருக்கேன். எனக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபுட் ரிவ்யூ எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் நான்வெஜ் தான். ஆக்சுவலி எங்கள் என்ன தான் வந்துட்டு நம்ம பெரிய பெரிய பிளேஸில் போயிட்டு நம்ம பார்பிக்யூ சாப்பிட்ருந்தாலும், பட் ரோட் சைட் பார்பிக்யூன்றது பார்த்திங்கன்னா அது தண்ணி டேஸ்ட்டு. ஸோ பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் நிறைய பிளேஸ்க்கு போய் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரி நான் சாப்பிட்டது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரோட் சைட் பார்பிக்யூ சாப்பிட போகிறேன். அண்ட் ஐம் கோயிங் டு டெல் யூ எப்படி அது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, வாங்க பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா, இதுக்காகவே இவர் வந்து வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க, பிகாஸ் நான் ஆல்ரெடி அவர்கிட்ட கேட்டுட்டேன். ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கே பிடிச்சிருக்கு. இது ஃபுல் வந்துட்டு ஃபுல் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ தான், பாருங்கள். அப்புறம் சொல்லுங்கக்கா. ஓகே, நீங்கள் இந்த ஷாப் வந்து எவ்வளோ டேஸ் அங்கே போட்டிருக்கீங்க? ஒரு ஃபைவ் டேஸாக போட்டு. ஃபைவ் டேஸா? ஓகே. ஆனால் ஃபைவ் டேஸில் நல்ல ரீச் இருக்குல்ல? நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க இல்லையா? வராங்க, வராங்க. ஓகே, நீங்கள் இங்கே எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறீங்க? பார்பிக்யூ போடுறோம், விங்ஸ் இருக்குது, போன்லெஸ் இருக்குது, லெக் இருக்குது, அப்புறம் காடை இருக்குது, ஃபிஷ் இருக்குது, ஃப்ரான் இருக்குது, வெஜ்ஜில் வந்து பன்னீர் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, பைனாப்பிள் இருக்குது. ஓகே, ஃபைன். சரி, இங்கே இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த பிளேஸ் மட்டும் தான் இருக்கா, இல்லை வேறு எங்காச்சும் கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை, இன்னொன்று இருக்குதுக்கா, விஇடிஎன் இருக்குது ஒன்று. விஇடிஎன் பண்ணிட்டு தான் இது வந்து இப்போ ரெண்டாவது போட்டுருக்கோம். செகண்ட். ஓகே, ஆல்ரெடி இவர் வந்து விஐடி கிட்ட பண்ணிகிட்ருக்காரு இந்த மாதிரி ஒரு ரோட் சைட் பார்பிக்யூ. இப்போ வந்து இன்னொன்று வந்து இந்த இடத்துல போட்டிருக்காரு, பிகாஸ் வந்து இது வந்து ரொம்ப மெயின் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து கலெக்டர் பங்களா இருக்குது. இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஓரிஸ் காலேஜோடைய ஹாஸ்டல், ஓகேங்களா. ஸோ வெள்ளூரில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வாக்கிங் வந்து இந்த பிளேஸ்க்கு வருவாங்க, பிகாஸ் இது ரொம்ப பெரிய கிரவுண்ட். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் நாங்கள் வந்து இந்த ஷாப் வந்து இருக்குது. Leg piece, my favorite. So, yes, first bite. Seriously, செம்ம டேஸ்டா இருக்கு. See, நான் மயா வச்சு இப்ப நான் சாப்பிடுறேன். அது உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மயோ வந்து இது வந்து ரெடிமேட் கிடையாது, ஹோம்மேடு. அப்படி தானே பிரதர்? ஸோ இந்த மயோ வந்து ஹோம்மேட் தான். இங்கே பாருங்கள், இந்த லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்பிக்யூ வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்கில் வந்து நிறைய வந்து பாயில் ஆகிருக்காது. ஆனால் இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா செம்மையாக கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விங்ஸ். விங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லெக்கை விட. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து மயோ கூட சேர்த்து சாப்பிடும்போது இது இன்னும் செம்மையாகவே இருக்கும். ஐ டேஸ்ட் நார்மலாக நம்ம மயம் வந்து ரெடிமேடாக வாங்குவோம் ஹோட்டலில், அதை விட ஹோம்மேட் வந்து ஹெல்தி அண்ட் டேஸ்டி. உண்மையே ரொம்ப நல்லாயிருக்கு.
எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரை அப்படின்னா சம்திங் வி ஷுட் ஆட் இல்லையா. அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த சீஸ்லிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பொடி மாதிரி. நான் நினச்சேன் ஏதோ வந்துட்டு ஓகே ரோட் சைட் பண்ணுறாங்க, ஸோ நல்லிட்டெல்லாம் அப்படி தான் நினச்சேன் ப்ரோ. ஓகே என்ன நினச்சேன்னா மிளகா பொடி அண்ட் சம்திங் பெப்பர் சால்ட்டு அந்த மாதிரி ஏதோ சம்திங் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த சீஸ்லிங் பார்த்தீங்கன்னா 80 ஐட்டம் இதில் சேர்த்துருக்காங்களாம். செம்ம இல்லை, நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்கல இவ்வளோ ஐட்டம் இதில் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த 80 ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹோம்மேட் தான். அவங்க வந்துட்டு அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதோட எசன்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து வெள்ளூரில் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் திஸ் பிளேஸ், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த எசன்ஸ் வாவ். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த சைட் வந்து, பிகாஸ் நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் வந்து 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 போறாங்க. என்ன அப்படின்னா இது ரொம்ப போட்ட கொஞ்ச நேரத்திலே ஃபுல் காலி ஆயிடுது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வரணும், பிகாஸ் இது வந்து 8:30 காலி ஆகிடுது. ஆக்சுவலி இவர் வந்து 5:00 தான் வராரு, பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் காலி ஆகிடுது. ஒரு 1-2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுது, பிகாஸ் அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்பிக்யூ வந்துட்டு ஒரு லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 49 ருபீஸ் தான். பாருங்கள் எந்த பிளேஸில் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் கம்மியாக இருக்கவே இருக்காது, பட் வெறும் 49 ருபீஸ் தான் இந்த இடத்துல பார்பிக்யூ. இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், பிகாஸ் ஈவன் 4 விங்ஸ் 1 பிளேட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் 99 தான். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப தாராளமாகவே சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மன்சல் பை ஃப்ரம் திவ்யா. திவ்யா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஹாய். ஹாய், உங்கள் பேர்? தர்ஷன். தர்ஷன், உங்களுக்கு எப்படி இந்த ஷாப் தெரிஞ்சது? பிகாஸ் இது வந்து 1 வீக் தான் இங்கே இருக்குது, எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? வீடு இங்கே தான் இருக்குது, அடிக்கடி எங்கள் அப்பா கூட போவேன், அப்போ பார்த்தேன். உங்களுக்கு பார்பிக்யூனா ரொம்ப பிடிக்குமா? ஆ, ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்கும், நிறைய பிடிக்கும். ஹலோ, சப்ஸ்கிரைப் திவ்யாலி. சப்ஸ்கிரைப் திவ்யாலி. ஓகே.